கணவர் உயிரோடு இருக்கும் போது விதவை பென்ஷன் வாங்கியதோடு அதற்கு நியாயம் கேட்ட பெண்ணை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம இன்ஸ்பயரா இருக்கும், முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தலை சிறந்த இயக்குனரும் ஐ.ஏ.எஸ் அதிகாரியுமான ஞான ராஜசேகரன் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை புத்தகமாக எழுதி வருகிறார். அதிலிருந்து சில பகுதிகளை முகநூலிலும் தந்தும் வருகிறார். சமீபத்திய பதிவுதான் இது. தமிழ்நாட்டு மக்கள் அரசாங்கத்தை அணுவதற்கும் கேரள மக்கள் அரசாங்கத்தை அணுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. கேரளாவில் பாமர மக்களுக்கு இருக்கின்ற பொது அறிவு நம்மை வியப்பில் ஆழ்த்திவிடும். நான் 1985 பாலசப் கலெக்டராக இருந்தபோது ஒரு நாள் ஒருவர் என்னை அவசரமாக பார்க்க வேண்டும் என்றும் என் ஆபீஸுக்கு வந்திருந்தார். நான் அவரை உள்ளே வரச் சொன்னேன். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் பதற்றத்தோடு விவரித்தார். நான் தலையோலப்பரம்பு கிராமத்தில் இருந்து வருகின்றேன். அங்கே ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. அந்த ஊரில் விதவே ஆகாத ஒரு பெண்ணுக்கு விதவை பென்ஷன் சாங்ஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணோட பேரு தங்கம்மா. இப்படி அவர் சொன்னதும் நான் கேட்டேன், நீங்க யாரு, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்று. அவர் மிகவும் சாதாரணமாக சொன்னார், அந்த தங்கம்மாவின் கணவரே நான் தான் என்று. எனக்கு தூக்கி வாரி போட்டது. கணவர் உயிரோடு இருக்கும் போது அவர் இறந்துவிட்டார் என்று பொய் சொல்லி ஒரு பெண் விதவை பென்ஷன் வாங்குவது அரசாங்கத்தை ஏமாற்றும் வேலை இல்லையா? இது ஒரு சமூக நல திட்டத்தை கேலி பொருளாக்குவது இல்லையா? உடனே தாசில்தாரை வரவழைத்தேன். அவர்தான் விதவை பென்ஷன் சாங்ஷன் செய்த அதிகாரி. அவரும் பதறி போய்விட்டார். தலையோலப்பரம்பு வில்லேஜ் ஆபீசரின் விசாரணை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் சாங்ஷன் செய்ததாகவும் அவர் சொன்னார். தவறாக ரிப்போர்ட் கொடுத்த வில்லேஜ் ஆபீசரையும் உடனே சஸ்பெண்ட் செய்ய ஆணையும் பிறப்பித்தேன். ஒரு குறிப்பிட்ட தேதியில் புகார் செய்த கணவர், தங்கம்மாள், வில்லேஜ் ஆபீசர், தாசில்தார் அனைவரையுமே வரச் சொன்னேன். அந்த தேதியும் வந்தது. சம்பந்தப்பட்ட எல்லோருமே வந்திருந்தார்கள். அந்த தங்கம்மாவும் வந்திருந்தார். குட்டு வெளிப்பட்டு விட்டதே என்ற குற்ற உணர்வோடு தொங்கிய முகத்தோடு வருவாள் என்று எதிர்பார்த்த எனக்கு அவள் தைரியமாக என் முன் வந்து நின்றது ஆச்சரியத்தை தந்தது. தங்கம்மாவின் மீதுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே புகார் கொடுத்தவர் அவர் கணவரா இல்லையா என்பதுதான். அதை முதலில் அறிய வேண்டும் என்று தீர்மானித்த நான் அந்த பெண்மணியிடம் கேட்டேன், இவர் உன் கணவர்தானேமா? தங்கம்மா எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொன்னாள், ஆமாம் என்று. நான் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேச தொடங்கினேன். ஏமா, நான் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேன். எங்க கிராமத்துல பெண்களிடம் அவரது புருஷன் பெயரை கேட்டால் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார்கள். புருஷன் பெயர் முருகன் என்றால் ஜாடை மலையாக மயில் மேல இருக்கிறவர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன். புருஷன் உயிரோட இருக்கும் போதே வெறும் 75 ரூபாய் கிடைக்கிறதுக்காக அவர் செத்துவிட்டார் என்று சொல்வதற்கு எப்படிமா உனக்கு மனசு வந்தது? முதல்ல அதை எனக்கு விளக்குங்க. உருக்கமா நான் அதை கேட்டேன். தங்கம்மா யாதொரு கலக்கமும் இல்லாமல் என்னை கேட்டால், அரசாங்கம் ஏன் இந்த விதவை பென்ஷன் கொடுக்கிறது? விதவைனா என்ன அர்த்தம்? நிராதரவான பெண் என்பதுதானே. நான் ஒரு நிராதரவான பெண் தான் என்று சொல்லி சற்று நிறுத்திவிட்டு மேலும் தொடர்ந்தாள். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஆள் என்னை விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆகுது. கோழிக்கோட்ல ஒரு பெண்ணு கூட 8 வருஷமா இந்த ஆள் வாழ்ந்து கொண்டிருக்கார். எங்க ஊருக்கு வருவதே கிடையாது. என் குழந்தைகளை பார்க்கறதும் கிடையாது. அதனால என்னை பொறுத்தவரையில் இந்த ஆளு செத்து போனவன் தானே. நான் நிராதரவான பெண் தானே. சொல்லுங்க சார், சொல்லுங்க. தங்கம்மாவின் கேள்விகள் ஒவ்வொன்றும் ஆணித்தனமாக வெளிவந்தன. புகார் கொடுத்த ஆள் அப்போது நெளிவதை நான் கண்டேன். அதற்கு பிறகு தங்கம்மாள் ஒரு கேள்வி கேட்டால் என்னை நேரடியாக பார்த்து, உங்கள் சட்டம் என்ன சொல்லுது? ஒருவன் 7 வருஷம் காணாமல் போனால் அவனை செத்தவனாக கருதலாம்னு சொல்லுது இல்லையா? அதனால சட்ட பிரகாரம் இவன் எனக்கு செத்து போனவன் தான். நான் விதவைதான் சார் என்று பேசி முடித்தாள். எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஒருவன் 7 வருஷம் காணாமல் போனால் அவனை செத்தவனாக கருதலாம் என்று எவிடன்ஸ் ஆக்ட் சொல்கிறது. அந்த சட்ட விதிகள் எல்லாம் தங்கம்மாவை எப்படியோ சென்றடைந்திருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒரு சாமானிய பெண்மணி சட்ட விதிகளை சொல்லி புருஷன் உயிரோடு இருக்கும் போதே அவன் செத்ததற்கு சமம் என்று வாதிட்டு இருக்க முடியுமா? தங்கம்மாவின் வாதம் எனக்கு நியாயமாகப்பட்டது. ஆனால் அப்போதுள்ள பென்ஷன் விதிகளின்படி நான் தீர்ப்பு எழுதினால் அது தங்கம்மாவுக்கு சாதகமாக அமையாது. அவளது விதவை பென்ஷனை நான் ரத்து செய்தாக வேண்டும். அது மனிதாபிமானத்துக்கு எதிராக இருக்கும் என்று நான் உணர்ந்தேன். எனவே பென்ஷன் விதிகளில் மாற்றம் செய்ய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதினால் என்ன என்று எனக்கு தோன்றியது. தங்கம்மாவின் சூழ்நிலையை விவரித்துவிட்டு
இவரை போன்ற பெண்களுக்கு ஆதரவு கொடுத்தால்தான் விதவை பென்ஷன் ஏற்படுத்தியதன் உண்மையான பலனை கிடைக்கும். அதற்கு விதவை பென்ஷனுக்கான விதிமுறைகளில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும். யாரெல்லாம் விதவையாக கருதப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகளில் ஒரு பெண்ணின் கணவர் 7 வருடங்களுக்கு மேல் காணாமல் போயிருந்தால் அந்த பெண்ணும் விதவையாக கருதப்பட வேண்டும் என்பதையும் சேர்த்து தங்கம்மாவை போன்ற நிராதரவான பெண்களுக்கும் விதவை பென்ஷன் அனுமதிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு கடிதமும் எழுதியிருந்தேன். கேரள அரசாங்கத்தின் சிறப்பு என்னவென்றால், இதுபோன்ற மனிதாபிமான விஷயங்களில் அனுகூலமான முடிவுகளை உடனுக்குடன் எடுப்பதுதான். என் கோரிக்கை ஏற்கப்பட்டு விதவை பென்ஷன் விதிமுறைகளில் மாற்றத்தையும் அரசாங்கம் அறிவித்தது. அரசாங்கம் விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்ததால் தங்கம்மாவுக்கு பென்ஷன் தொடர்ந்து அளிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் தங்கம்மா போன்ற நிராதரவான நிலைக்கு தள்ளப்படும் பெண்களுக்கும் விதவை பென்ஷன் உறுதி செய்யப்பட்டதுதான் எனக்கு மனநிறைவை தந்தது. அதிகாரியாக பணிபுரியும் போது நாம் முயற்சியால் ஆதரவற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமானால் அதைவிட நமக்கு மகிழ்ச்சி அளிப்பது வேறு இருக்க முடியாது. கண்ணகி தன் கணவரான கோவலன் கொல்லப்பட்ட போது கையில் சிலம்புடன் வந்து பாண்டிய மன்னனிடம் நீதி கேட்டார். தலையோலப்பரம்பு கிராமத்தை சேர்ந்த தங்கம்மா கணவன் உயிரோடு இருக்கும் போதே அவளை இறந்தவனாக ஏன் கருதக்கூடாது என்று அரசாங்கத்திடமே நீதி கேட்டுள்ளார். அந்த தலையோலப்பரம்பு தங்கம்மாவை என்னால் இன்றைக்குமே மறக்க முடியாது என தான் எழுதிய அந்த கட்டுரையில் கூறியிருக்கிறார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனை மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.